டேஸ்ட் டெய்லி. ஆவடிக்குமார் சார், நான் நிகழ்ச்சி முதல்ல உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன் சார். இந்த தீபாவளிக்கு அரசு தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பேசு பொருளாகிருக்கு. போக்குவரத்து துறையில் என்ன நடக்குது? போக்குவரத்து துறையில் ஒன்றுமே நடக்கல. எல்லாம் தனியார் மயம், தாராள மயம், உலக பொருளாதார மையத்தினுடைய தொடர்ச்சி தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறையை சீரடித்து சின்னாபின்னமாக்கியிருக்கு. நான் சின்னாபின்னமான்றது சரியாக சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் இன்றைக்கு இரவு கூட தாம்பரத்துலேயோ அல்லது கிளாம்பாக்கத்துலேயோ கோயம்பேட்டிலையோ போங்க, எவ்வளோ பேர் ஒரு சாதாரண பாம்பர மக்கள் ராத்திரியில் எவ்வளோ துன்பப்படுறாங்கன்னு பாருங்கள். வெளியூர்லேருந்து நீங்கள் திருச்சியிலிருந்தோ சேலத்திலிருந்தோ மதுரையிலிருந்தோ சென்னையை நோக்கி வந்துடலாம், ஆனால் சென்னைக்குள்ளே வர்றதுக்கு சரியான வசதியே இல்லை. அது மட்டும் இல்லை, ராத்திரியில் மக்கள் சொல்லலாம் வேதனை, பெண்களை கூட்டிக்கிட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அவங்க படுற அவஸ்தை இருக்குங்க. சென்னைக்கு வரணுன்ற ஆசையை வந்து அவங்களுக்கு இருக்காதுன்ற அளவுக்கு இன்றைக்கி நிலமை. எங்கேயாவது திருச்சியில் ஏறுறாங்க சேலத்தில் ஏறுறாங்கன்னா அந்த பஸ் கிளாம்பாக்கம் வரும்னு சொல்கிறாங்க, இன்னொரு பஸ் வந்து தாம்பரம் வரைக்கன்றாங்க, இன்னொரு பஸ் மாதவரம் வரைக்கன்றாங்க. இப்போது அது நீங்கள் கோயம்பேடு டாக்டர் புரட்சி தலைவர் பேருந்து நிலையன்ற ஒரு பேர் இருந்த ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையுமே சிதைச்சு இன்றைக்கி கூட இங்கே இவங்க எங்கே இறக்கி விட்டாலும், கிளாம்பாக்கத்தில் இறக்கினாலும் தாம்பரத்தில் இறக்கினாலும் எங்கே இறக்குனாலும் எல்லாருமே கோயம்பேட்டுக்கு வந்து தான் ராத்திரி பஸ்ஸை பிடிக்கிறாங்க. நைட் சர்வீஸ் பஸ் கோயம்பேட்டில் மட்டும்தான் இப்போவும் ஏங்கி இல்லை. அந்த அளவுக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கு. முக்கியமானது இல்லைங்க, நான் முடிச்சிடுறேன். கோயம்பேட்டில் எல்லா இடங்களுக்கும் போகிறதுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு, பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தன. இன்றைக்கும் இரவு பேருந்தில் வந்து இரண்டு மடங்கு கட்டணம் வசூல் பண்ணிக்கிட்டு அரசாங்கம் அந்த நடத்திட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அரசு போக்குவரத்து நிலைமை. ஆனால் ஆமினி பஸ் இப்போவும் கோயம்பேட்டை தான் ஏற்றுறாங்க, கோயம்பேட்டில் இருந்து தான் அவங்க சர்வீஸ் நடத்துகிறாங்க. அவங்க கிளாம்பாக்கத்தில் போய் ஒரு என்ட்ரி போடுறாங்களே ஒழிய, இல்லை இது இதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு தான் சார் வருது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் செய்திகளில், ஊடகங்கள்ல சொல்கிறேன். அதுதான் தனியார் வாடகை பேருந்து எடுத்து அரசு இயக்கிறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? அதுதாங்க, தனியாரை நோக்கி மக்களை வேறு வழியே இல்லாமல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போது நீங்கள் கோயம்பேட்டிலேருந்து நேரடியாக அவங்களுக்கு பஸ் வசதி இருந்தால் சென்னையில் இருக்க எல்லா பகுதிகளிலிருந்து கோயம்பேட்டுக்கு உடனடியாக பஸ் வசதி இருக்குது, வந்துட முடியுது. மையப்பகுதியில் இருக்குது, இங்கேருந்து நம்ம வெளியூருக்கு போகிறதுக்கு எல்லா ஊருக்கும் வந்து எளிமையாக இருந்தது. ஆனால் இப்போ அதை செய்யாமல் தனியார் பேர் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. ஆமினி பஸ் வந்து இன்றைக்கி கோயம்பேடு அதை சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து இயங்குது. ஆனால் அரசு பேருந்து வேணும்னா நீங்கள் மாதவரம் போகணும், இல்லை தாம்பரம் போகணும், இல்லை கிளாம்பாக்கம் போகணும். இப்படி அவங்க வந்து அதை நோக்கி இன்னைக்கு நடுத்தர மக்கள் முழுக்க முழுக்க ஆமினி பஸ்ஸை நம்ப வேண்டிய அவசியத்தை கொண்டு வந்து, இல்லை இப்போ இந்த பேருந்து நிலையம் மாற்றினது தான் இந்த தனியார் பேருந்து ஏற்படுத்த வழிவகுத்திருக்கு. இங்கே பேருந்து நிலையம் மாற்றினதே தனியாரை வளர்ப்பதுக்கு தான். அரசு போக்குவரத்து இன்னைக்கு போதுமான பணியாளர்கள் இல்லை, போதுமான பணியாளர்கள் இல்லை, போதுமான பேருந்துகள் இல்லை, போதுமான ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, போதுமான அமைச்சருக்கு கவனிக்கிற நேரம் இல்லை. நீங்க பேருந்து இல்லை அப்படிங்கிறீங்க, அமைச்சர் என்ன சொல்றாரு, பேருந்துகள் புதிதா வாங்கப்பட்டுக்கிட்டேதான் இருக்கு. ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பேருந்துகள் பழுதுபடுறன அல்லது போக்குவரத்துக்கு பயன்பாட்டுக்கு தகுதி இல்லாத பேருந்துகள் வெளியேற்றப்படுகின்றன? இவங்க 3.5 வருஷத்துல ஏதாவது வெளியேற்றிருக்காங்களா? எல்லா பஸ்ஸையும் ஒரு ஓராண்டு ரெனியூல் பண்ணுறாங்க. இன்றைக்கு போக்குவரத்து விதிமுறைகளுக்கு மாறாக இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் சாலையில் பயணம் செய்கின்ற பேருந்துகளுக்கினுடைய ஆயுட்காலம் இன்றைக்கு எந்தவித புனரமைப்பும் இல்லாமல் நீட்டிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் அதை வந்து சரிபார்த்து அதை வந்து தகுதியான பேருந்தாக மாற்றிட்டு அதை ரெனியூல் பண்ணால் பரவாயில்ல. இவங்க ஒரே அரசாணை போட்டு ஓராண்டுக்கு இது நீட்டிக்கப்படுகிறதுன்னு போடுறாங்க. அதனுடைய தரத்தை இவங்க மாற்றலை, அதனுடைய பழுதுகளை சீர் பண்ணலை. ஆக இது இந்த நிலைமை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிரைவர்கள் கண்டக்டருக்கு போதுமான அளவுக்கு இல்லை, அதுக்கு வந்து தனியார் இவங்க வந்து அவுட் சோர்சிங் மூலமாக ஆட்கள் எடுக்கிறாங்க. இன்றைக்கு தொழிற்சங்கங்கள், இன்றைக்கு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து துறையில் வலிமையாக இருந்தது.
ஆனா இப்போ இருக்கறதா சொல்லிட்டு இருக்கு சந்தா மட்டும் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல சார் ஆனா அந்த அந்த தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை கேட்பதற்கு அல்லது அவர்களுக்கு தர வேண்டிய அகவிலைப்படி பெற்று தருவதற்கு அவர்களுடைய பணிக்கால ஓய்வூதியத்தை பெற்று தருவதற்கு எந்த தொழிற்சங்கத்திற்கும் திராணி இல்லை சார் இல்லை கூட்டணி என்ற தீபாவளி வரப்போகுது பண்டிகை காலம் அப்படின்னாலே சென்னையில் இருக்க மக்கள் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவாங்க கூட்ட நெரிசல் அதிகமாகும் அதுக்காக தனியார் பேருந்துகளை விடுறோம் நீங்க வந்து தனியார் மயத்தை ஊக்குவிக்கிறீங்கன்றது நேரடியா செஞ்சுட்டு போங்க எங்களுடைய கொள்கை இது வந்து பொது உடைமையாக்கப்பட்ட பேருந்துகளை இனி வந்து இயக்க முடியவில்லை எங்களுக்கு இழப்பு வருது எங்களுக்கு எங்களால் எங்கள் கிட்ட தகுதி இல்லை எங்களால் இயலவில்லை எங்களால் முடியலை எங்களுக்கு வக்கு இல்லை நாங்கள் தனியார்கிட்ட ஒப்படைச்சிடும் நேரடியாக சொல்லுங்கள் அதை சொல்லாமல் மறைமுகமாக தனியாரை இவங்க வந்து கொண்டு வந்து எல்லா வகையிலும் கொண்டு வர்றாங்க இதனுடைய நோக்கம் என்னன்னா இப்போ அரசு பேருந்துகள் டப்பா வண்டியில் போகிறத விட ஒரு 10 ரூபாய் தாசி கொடுத்தா கூட தனியார் வண்டியில் போகலான்ற எண்ணத்துக்கு தூரமாக போகிற நடுத்தர வர்க்கம் வந்துருச்சு ஆனா எதுவும் வசதியே இல்லாம ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க இந்த டப்பா பஸ்ஸை தான் நம்புறாங்க அவங்கள வந்து ராத்திரியும் பகலும் அழகடிச்சு இவங்க வந்து எங்ககிட்ட பஸ்ஸே போதுமான பஸ் இல்லை அதனால நாங்க வந்து தனியார்கிட்ட இருந்து பஸ்ஸை வாங்குறேன்னு சொல்றாங்க தனியார் பஸ்ஸை இவங்க வந்து வாடகைக்கு எடுத்து அதன் வழியா தனியார் மயத்தை வேற வகையில கொண்டு வராங்க ஒரு 28ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை இந்த பண்டிகைக்காக பேருந்து இயக்க போறாங்க தனியார் பேருந்து அதனால ஒட்டுமொத்த அந்த போக்குவரத்து கழகமே தனியார் மயத்துக்கு போயிடும் நம்ம தனியார் மயத்துக்கு போயிடுச்சு போகுன்றது இல்ல தனியார் மயத்துக்கு இப்போ நீங்க அரசு பேருந்து இல்லைன்னா இந்த ஆண்டுக்கு ஒரு தடவை வந்து பண்டிகை காலங்கள் இப்போ இது தீபாவளி வந்தது இதுக்கு அடுத்து கிறிஸ்மஸ் வரும் அதுக்கு நியூ இயர் வரும் அதுக்கப்புறம் பொங்கல் வரும் இப்படி தொடர்ந்து இந்த ஒரு 3 மாதத்திற்கு தொடர்ந்து பேருந்துகள் தேவைப்படும் இப்போ முதல்ல எடுத்துட்டாங்களா அடுத்த மாதம் எடுப்பாங்க அடுத்து இதுவே ஒரு 3 மாதம் ஓட்டிடுவாங்களே அப்போ ஒரு அவங்க வந்து தனியாரை 3 மாதம் அவங்க வந்து இந்த பஸ்ஸை ஓட்ட ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பழக்கத்தில் வந்துடும்ல நான் என்ன சொல்கிறேன் இந்த பண்டிகை காலங்களில் தேவைப்படும்னு கடந்த ஆண்டு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த ஆண்டுக்குள்ளே பேருந்து வாங்கியிருக்கணுமா இல்லையா ஸ்பேர் பஸ் வச்சுருக்கணுமா இல்லையா பேருந்தே வாங்கலை அப்படின்னு சொல்ல வரீங்களா இருக்கிற இயக்கத்துக்கு போதுமான பேருந்து இல்லாமல் இருக்கு அதுவே டப்பா பாஸை ரெனியூல் பண்ணி ஓராண்டுக்கு புதுப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதையே இவங்களால சரிப்படுத்த முடியல இந்த நிலையில சிறப்பு பேருந்துகள் எங்க இயக்க முடியும் அப்போ இவங்க தனியாரை நம்பித்தான் இருக்கிறாங்க ஆக இவங்க வாங்காததனுடைய நோக்கமே தனியாரை ஊக்குவிப்பது தனியாரை உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொண்டு வர்றது தையாருக்கிட்ட இருந்து வர்றது இன்னும் சொல்ல போனால் திமுகவின் பினாமிகள் பஸ் வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு இது ஒரு எளிமையான வழியா அவங்க கடைபிடிக்கல சார் நம்ம பேருந்தே அரசு வாங்கல அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பேருந்து வாங்குறாங்க அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுதான் நான் பேருந்து வாங்கலன்ற சொல்லல பேருந்து வாங்கணும் ஓராண்டுக்கு இவ்வளோ பேருந்து வந்து பயனற்றதாக போக சொல்ல அதுக்கு ஈக்குவலாக வாங்கணும் இன்னும் தேவையாக புதிய வழித்தடங்கள் உருவாக்கும் போது அதுக்கு தேவையான பேருந்து வாங்கணும் இதையெல்லாம் கணக்கு போட்டு எவ்வளவு தேவையோ அந்த ஆண்டுக்கான பயனற்ற பேருந்துகள் அதற்கு பிறகு பயன்பாட்டுக்கு தேவையான பேருந்துகள் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டு ஒவ்வொரு ஆண்டும் வாங்கினோமா இல்லையா இவங்க 3 வருஷத்தில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அந்த பயனற்ற பேருந்துகளுக்கு இணையாக கூட வாங்க முடியலையே இவங்க இன்னைக்கு வழித்தடங்களை புதுசாக உருவாக்கியிருக்காங்க ஆனால் பேருந்துகள் எண்ணிக்கை கூட்டியிருக்காங்களா போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 3 வருஷத்தில் ஏதாவது புதுசாக ஆளுக எடுத்து ஒரு 5000 பேர் 10000 பேர் ஆளை சேர்த்துருக்காங்களா ஆக எதுவுமே இல்லாமல் எப்படி இவங்க வந்து பஸ்ஸு போதுமான பேருந்துகளை மக்களுக்காக இயக்க முடியும் மக்களுடைய தேவையை எப்படி இவங்க அரசாங்கம் மட்டுமே சரிப்படுத்த முடியும் அதனால தான் இவங்க தனியாரை கொண்டு வந்து அதை பேசுகிறாங்க 90 ரூபாய் செலவாகிற இடத்துல நாங்கள் 51 ரூபாய்க்கு பேசி டெண்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு தனியார் மையம் நம்ம விமர்சனம் பண்ணால் கூட தனியார் மையம் ஆகுதுன்னா நாங்கள் ஏன் புதுசாக பஸ் வாங்க போகிறோம் நாங்கள் ஏன் புதுசாக ஆள் எடுக்க போகிறோம் எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அதாவது தனியார் வந்து குறைந்த விலையில் சேவை சிறப்பான சேவை செய்கிறாங்கன்றது அரசாங்கம் ஒத்துக்குது அப்போ இவங்களுடைய இயலாமை கையாளாகாதத்தனம் பொறுப்பற்றத்தனம் தான் அதில் தெரியுதே தவிர இவங்க தனியாரை விட நாங்கள் சிறப்பாக பேருந்து இயக்குறோன்னு சொல்கிற அளவுக்கு இவங்க ஆட்சி நடத்த முடியலன்றது அதில் புரியுது முதல் இது ரெண்டாவது பேசுள்ள மரியாதைக்குரிய ஐயா காமாட்சி நாயுடு சொன்னார் 1080 பஸ்ஸு வாங்கிட்டோம் மீதி பாடி கட்டிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் யாருமே சரியாக பாடி கட்டலை அதனால் நாங்கள் வெளிமாடங்களில் கொடுத்து கட்டுறேன்னாங்க அதெல்லாம் கூட நான் ஏற்றுக்கிறேன் சரி அவங்களுக்கு வந்து எங்கேயோ தெரிஞ்ச இடத்துல வந்து கட்டிகிட்டு வரட்டும் நான் கேட்குறேன் இந்த 3 வருஷத்தில்
எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க, எவ்வளோ பேர் இவங்க புதுசாக சேர்த்துருக்காங்க. நீங்கள் வெறும் பஸ்ஸு வாங்கிறது மட்டும் பேசுகிறீங்க. பஸ்ஸு வாங்கி என்ன பண்ணுவீங்க, நிறுத்தி வைப்பீங்களா? அது ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணும், கண்டக்டர் வேணும், இல்லை நான் முடிச்சிடறேன், நான் முடிச்சிடறேன். அதுதான் 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 பஸ்ஸை வந்து எல்லாரும் கேட்குறோன்றதுனால வாங்கிட்டு பாடி கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரிட்டையர் ஆன ஆட்களுக்கு இணையாக இப்போ புதுசாக ஆள் போட்டிருக்கணும்ல. இப்போ 3.5 வருஷத்தில் எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, இப்போ வேறு ஆளே போடலைன்னா அப்போ அந்த பஸ் எல்லாம் நீ உங்கள் ஓட்ட முடியலன்னு தானே அர்த்தம். ஒரு அரசாங்கம் தொடர் பணியில செஞ்சிட்டு இருக்கணும், ஆண்டாண்டுக்கு இல்லைனாலும் ஒரு 2 ஆண்டுக்கு ஒரு முறையாவது பணியாளர்கள் நியமனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவங்க தொடர்ந்து 3 வருஷம் பணி நியமனமே எடுக்கல. அப்போ இவங்க வந்து அதை தனியாரை நோக்கி கொண்டு போகிறதுக்கு தான் இவங்க பணி, ஏன்னா இவங்க தொழிற்சங்கம் வலுவாக இருந்து அதை எதிர்ப்பாங்க, இவங்க உரிமைகள் கேட்பாங்க, இவங்க வந்து தனியார் மையத்தை எதிர்ப்பாங்கன்றதுனால தொழிலாளர் வேலை பறிபோயிடன்றதுனால புதுசாக ஆள் எடுக்காமல் அவங்க வந்து படை ஆட்களை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணுறாங்க. பத்தலைன்னா தனி அவுட் சோர்சிங்கில் ஒப்பந்தத்தில் ஆளை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. இவங்களுடைய நோக்கம் தனியாரை நோக்கி கொண்டு போகிறதுக்காக பணியாளரை நிறுத்திட்டாங்க. ரெண்டாவது இவங்க இப்போ நீங்கள் பேசுனீங்கல்ல, 1000 காமாட்சி நாயுடு சொன்னது 1080 பேருந்து. இந்த பேருந்தில் எத்தனை பேருந்து விரைவு பேருந்து தான் வந்திருக்கு? எல்லாமே இங்கே விடியல் பேருந்து தான் போயிட்டுருக்கு. எந்த பேருந்தும் வந்து விரைவு பேருந்து இல்லை. நீங்கள் இன்றைக்கி வெளியூர் போகிற வெளியூர் போகிற அத்தனை பஸ்ஸும் விரைவு பேருந்து. விரைவு பேருந்து ஒன்று கூட இவங்க ஓட்டலன்னா எல்லாம் ஆமினி பஸ்ஸை நோக்கி போகிறாங்க. ஆமினி பஸ் தான் இன்னைக்கு கொளுத்துக்கிட்டு இருக்கு, ஆமினி பஸ் தான் கோயம்பேட்டிலேருந்து இயங்கிட்டு இருக்கு. அரசு பேசி இங்கே காணாமல் போச்சு. நன்றி.